வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே. கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பொன் ஜெயசீலன் அவர்களை சந்திக்க வந்துள்ளோம். அவரை ராகம் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார். வாழ்த்துக்கள். ராகம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் சார். இப்போது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வின் பண்ணியிருக்கீங்க. இப்போ மக்களுக்கு உங்கள் மைண்டில் என்னென்ன ஏற்கனவே திட்டங்கள்லாம் இருக்கும், எந்த மாதிரியான திட்டங்கள்லாம் செயல்படணும்னு நினைக்கிறீங்க? கூடலூர் பகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ரொம்ப பல்லாண்டு காலமாக அங்கே நிலவக்கூடிய பிரச்சனை வந்து செக்ஷன் 17 நில பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து நல்லபடியாக தீர்த்து கொடுக்கணுன்றது என்னுடைய தேர்தல் வாக்குறுதி நான் மக்களுக்கு கொடுத்துருக்குறேங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய 10,000 மேற்பட்ட குடும்பங்களுக்கு வீடுகளுக்கு இன்றைக்கு வர மின்வசதி, வீடுகளுக்கு மின் இணைப்பு வசதி கிடைக்காம இருக்குது. அந்த மின் இணைப்பு வசதியை ஏற்படுத்தி தரதா வந்து நான் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். நிச்சயமாக அதை வந்து அதை செய்து கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். இரண்டாவது பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, கூடலூரில் இந்த தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரக்கூடிய பட்டா நிலங்களை கூட விற்பதற்கு வாங்குவதற்கு தடை இருக்குது. அதனால் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவருடைய அவசர தேவைகளுக்காக, திருமணம், மருத்துவ வசதி போன்ற தேவைகளுக்காக கூட, கல்வி போன்ற தேவைகளுக்காக கூட தங்களுடைய இடத்தை விற்பதற்கு ஒரு 5 சென்ட் விற்கிறனா கூட நம்ம மாவட்ட நிர்வாகத்திட்ட அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி அனுமதி வாங்க இடத்துல பல்லாண்டு காலமாக, பல மாதங்களாக அனுமதி கிடைக்காம ஒரு சூழல் இருக்குது. எனவே தனியார் வனப்பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரக்கூடிய பட்டா நிலங்களை விற்பனை செய்வதற்கும் வாங்குவதற்கும் இருக்கக்கூடிய தடைகளை நீக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நான் அரசாங்கத்துக்கு எடுத்து செல்ல போகிறேன். அதை நிச்சயமாக பண்ணி கொடுக்கணும். அது மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பார் கூடலூர் பதிவு பொறுத்தவரையில். அதே போல் மூன்றாவது பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய 10,000 மேற்பட்ட தேயிலை தோட்டம், தனியார் தேயிலை தோட்டம் மற்றும் டான்டியுடைய தொழிலாளர்கள், இவங்களுக்கு வந்து சொந்த வீடு இதுவரை கிடையாது. ரிட்டையர்ட் ஆகி வெளியில் போகும்போது எங்கே போகிறது, எங்கே போய் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு புகலிடம் இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய 10,000 குடும்பங்களுக்கு அவர்கள் சொந்த வீடு கட்டிட்டு நிம்மதியாக தன்னுடைய ஓய்வு காலத்தை கழிக்கிறதுக்காக எல்லோருக்கும் சொந்த வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கு நான் வந்து வச்சுருக்கிறேன். அது அரசாங்கத்தினுடைய இலக்கும், மத்திய அரசாங்கத்தும் மாநில அரசாங்கம் இலக்கும் அதுதான். வீடு இல்லாத ஏழைகள் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றதான் மத்திய அரசாங்கத்தோட இலக்கு. அதனால் நிச்சயமாக அந்த இலக்கையும் எட்டி அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சொந்த வீடு அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கணுன்றதுக்காக நான் பாடுபடுவேன். ஓகே சார், இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. கூடலூர்னாலே இந்த ஃபாரஸ்ட்டு, அந்த வனவிலங்கு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதாவது மனித மிருக மோதல் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதுக்கான நடவடிக்கைகள்லாம் என்ன மேற்கொள்ளன்ட்டு? அதாவது யானைகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை வந்து தடுக்கிறதுக்கு வந்து அரசாங்கத்திட்ட வந்து கோரிக்கை வச்சுருக்கோம். இருந்தாலும் கூடலூர் என்பது வனம் சார்ந்த, வனத்தை ஒட்டிய பகுதின்னு இருக்கனால அடிக்கடி இந்த விலங்குகளால், குறிப்பாக யானைகளால் உயிரிழப்புகள் ஏற்படுது. அதனால் யானைகள் ஊருக்குள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த அகழிகளை வந்து நல்லபடியாக வெட்டி, அகலமாக நல்ல ஆழமாக வெட்டி யானைகள் ஊருக்கு வராமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்யணுன்ற கோரிக்கையை வந்து அரசாங்கத்திட்ட வச்சுருக்குறோம். அதை நிச்சயமாக பண்ணி தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த செக்ஷன் 17 நிலம் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, அது வந்து நிச்சயமாக அது வனத்துறைக்கு சொந்தமான இடம் கிடையாது. செக்ஷன் 17ன்றது இது கஸ்டோடியன், ஃபாரஸ்ட்டு வந்து கஸ்டோடியன் தான். அரசாங்கத்தினுடைய நிலம் அது வந்து இந்த பிரச்சனையில் ஒரு தீர்வு எட்டக்கூடிய வரை, எட்டப்படுகின்ற வரை அதை வந்து ஃபாரஸ்ட்டை பார்த்துக்கிற சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த பிரச்சனையில் வந்து அரசாங்கம் ஒரு நல்ல முடிவை எடுக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றங்களும் இதில் அரசாங்கம் நல்ல முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 சூழ்நிலை இருக்குது. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் நினைத்தால் இதில் ஒரு நல்ல தீர்வை எட்ட முடியும். அப்படின்னு ஒரு நல்ல தீர்வு எட்டப்பட்டால் அங்கே நிச்சயமாக வனங்களும் பாதுகாக்கப்படும். அங்கே சிறு சிறு விவசாயிகள், சின்ன சின்ன அளவில் இடத்த பிடிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டு, மீதி இருக்கக்கூடிய இடங்களை வந்து வனமாக்குனாக்க வனமும் பாதுகாக்கப்படும், மக்களும் நல்லா இருப்பாங்க. இப்போ அதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படாத சூழ்நிலையில், இப்போ ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தில் வந்து அது பல குழுக்கள் அமைச்சு, 3 பேர் கொண்ட குழு அமைச்சு அதில் ஒரு நல்ல தீர்வு எட்டணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. அந்த குழுவினுடைய அறிக்கையை கூட அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக எனக்கு தெரிய வந்தது. அதற்குள்ளே தேர்தல் வந்ததுனால அதில் ஒரு நல்ல முடிவு எட்டப்படாத ஒரு சூழல் இருக்குது. இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசிடம் இந்த விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்து கூடலூர் பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையினை மாண்புமிகு முதலமைச்சரிடம் நான் தெரிவிக்க இருக்கின்றேன். நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு ஏற்படும் என்று நம்புகிறேன். ஓகே சார். சார், அதேமாதிரி அந்த டிராவலிங் டைம், கோயம்புத்தூர் போன்ற பகுதிக்கெல்லாம் இங்கே ஊட்டி வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அது நீண்ட நாள் ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஒரு சீக்கிரமாக கோயம்புத்தூருக்கு அந்த வனப்பகுதி வழியாக சத்தியமங்கலம் வழியாக சார், அது சாத்தியங்களா சார்? சத்தியமங்கலம் சிறியூர் சாலை என்பது வந்து நிச்சயமாக அது சாத்தியம்தான். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வனங்க ரொம்ப ரொம்ப குறைவான தூரத்துக்காக தான் ரெண்டு பக்கமுமே சாலை இருக்குது. இடையில் கொஞ்சம் மட்டும் வனப்பகுதியாக இருக்கனால இணைப்பு
சாலை இல்லாமல் இருக்குது. அந்த இணைப்பு சாலையை போட்டுட்டாக்க நிச்சயமாக கூடலூர் பகுதி மக்களுக்கு வந்து உதகைக்கு வராமல் மிக வேகமாக சமவெளி பகுதிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை சாலை அமைப்பதனால் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும், விலங்குகளுக்கு தொந்தரவு ஏற்படும் அப்படின்ற சூழல் இருந்தால் நிச்சயமாக நம்ம மேலே பாலம் அமைத்து அதில் வந்து வாகன போக்குவரத்துக்கு ஏற்பாடு பண்ணால் கூட விலங்குகளுக்கும் பிரச்சனை இல்லாமல் மக்களும் அதை பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும். நிச்சயமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கத்திடம் வைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகள் இருக்குது, நிச்சயமாக அதை வைப்பேன். ஓகே, இப்போ அந்த இணைப்பு சாலை வந்துட்டு இந்த பாலம் அமைத்தாலே போதுமான ஒரு விஷயம், பாலம் அமைத்தாலே போதும் அப்படின்றது தான். இன்றைக்கி பாலம் அமைத்தாலே சாலை இணைந்திரும் வாகன போக்குவரத்து ஏற்படுத்த முடியும். ஆனால் உங்களுக்கு வந்து அதில் சாலை ஏற்படுத்தினா விலங்குகளுக்கு தொந்தரவு ஏற்படும் அப்படின்ற சூழல் இருந்தால் மேலே பாலம் போட்டு ஓவர் பிரிட்ஜ் மூலமாக அந்த வாகன போக்குவரத்தை ஏற்படுத்தணும்னா விலங்குகளுக்கும் அதில் பிரச்சனை இருக்காது, மக்களும் எளிதாக வந்து அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வரும். நிச்சயமாக அதை செய்து கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே சார். சார், அது மாதிரி இலங்கை தமிழர்கள் வந்துட்டு அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், அவங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகளாக கிடைக்கும், இல்லை ஏற்கனவே கிடைத்துட்டு இருந்த உதவியை இனியும் மேம்படுத்தக்கூடிய விஷயங்களாக என்ன? சொல்லப்போனால் நானும் ஒரு தாயகம் திரும்பிய தமிழர். ஏறக்குறைய 50 ஆண்டு காலம் இந்தியாவிற்கு வந்து நாங்கள்லாம் 50 வருஷம் ஆச்சு. முதல் முதலில் வந்து கூடலூர் பகுதியில் நீலகிரி பகுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடிய தாயகம் திரும்பிய தமிழர் என்ற பெருமை எனக்கு இருக்குது. ஏறக்குறைய கூடலூர் பகுதியில் வந்து ஒரு 80,000 வாக்குகள் வந்து தாயகம் திரும்பிய மக்களுடைய வாக்குகள், வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளை தான். அந்த மக்கள் அங்கே நிரம்ப அதிகமாக அதிகப்படியாக வாழ்கிறாங்க. ஆனாலும் நான் 45-50 ஆண்டுகாலம் அவங்க வந்து ஆயிட்டாலும் இன்றைக்கு வரை வந்து அவங்களுடைய வாழ்க்கை சூழல் வந்து கொஞ்சம் இன்னும் ரொம்ப ஒரு அடித்தட்டு நிலையிலே இருக்குது. சொந்த வீடு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. மின்சார வசதி இல்லாமல் அவங்களுக்கு வீடுகளுக்கு மின்சார வசதி இல்லாத சூழல்லாம் இருக்குது. எனவே நிச்சயமாக எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கூடலூரில் வாழக்கூடிய தாயகம் திரும்பிய மக்களுக்கு அவர்களுடைய எல்லோரும் சொந்த வீட்டில் வாழணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவேன். தாயகம் திரும்பிய மக்கள் மட்டுமல்ல, கூடலூர் பகுதியை பார்த்திங்கன்னா எல்லா வித மலையாளம், தமிழ், கன்னடம் போன்ற எல்லா மக்களும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு புண்ணிய பூமி தான் கூடலூர். ஆக அந்த எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு, எல்லா மக்களுக்கும் தேவையான அடிப்படை பிரச்சனைகளை, அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நிச்சயமாக சட்டமன்றத்தில் நான் என்னுடைய குரலை பதிவு செய்வேன். பர்டிகுலராக தாயகம் திரும்பிய மக்கள் வந்து 50 ஆண்டு காலம் அவங்க வந்துட்டு இங்கே வந்து வாழ்ந்தால் கூட இன்றைக்கு வர பெரும்பாலான மக்களுக்கு சொந்த வீடு இல்லை. ஏன்னா டேண்டியில் இருக்கிறாங்க, தனியார் தோட்டங்களில் வேலை செய்கிறாங்க. அப்போ ரிட்டையர்ட் ஆகி வெளியில் போகும்போது ஒரு சொந்த வீடு இல்லை அப்படின்றனால எங்கே போய் நம்ம வாழ போகிறோன்ற ஒரு சூழல் இருக்குது. எனவே அவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு அப்படின்ற நிலை, தாயகம் திரும்பி மக்கள் மட்டுமல்ல தனியார் தேயிலை தோட்டங்களில் வசிக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சொந்த வீடு என்ற கனவை நிறைவேற்றி கொடுப்பதற்காக நிச்சயமாக என்னுடைய குரலை சட்டமன்றத்தில் நான் பதிவு பண்ணுவேன். ஓகே சார். அது மாதிரி பழங்குடியினர்களும் அதிகமாக இருக்குது. பழங்குடியின மக்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அரசாங்கம் பழங்குடியின மக்களுக்கு நிறைய பணம் ஒதுக்கி அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கீமெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் நிறைய திட்டங்கள் இன்னும் பழங்குடி மக்களை போய் சென்றடையலை என்பது தான் என்னுடைய பணிவான கருத்து. நிச்சயமாக வந்து பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கும் கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழங்குடியின குடும்பத்துக்கும் தனித்தனியாக சொந்த வீடு வாங்கி கொடுக்கணுன்றது என்னுடைய கனவு. நிச்சயமாக பழங்குடியின மக்களுக்காக அதை நான் செய்வேன். அதற்காக சட்டமன்றத்தில் என்னுடைய கருத்துக்களை ஆணித்தரியமாக நான் பதிவு செய்வேன். ஓகே சார். சார், எல்லையோரமாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த கோவிட் டைமில் இந்த உதவி பொருட்கள்லாம் எப்படி உங்களுக்கு இருக்குது? இப்போ ரெண்டு பார்டர் இருக்குது, தமிழ்நாடு அந்த கர்நாடகா கேரளா பார்டர்லாம் இருக்குது. அந்த பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்துட்டு கோவிட் நிவாரணம் எல்லாம் எப்படி கிடைக்குது அவங்களுக்கு அந்த பகுதியில்? கோவிட் நிவாரணன்றது வந்து இப்போ ஸ்பெஷலாக உங்களுக்கு கேர் எடுத்துருக்கீங்களா? நாம் இப்போ அந்த பழங்குடியின மக்களை பார்க்குறோம். நம்மளால் என்ன, நம்ம தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நிவாரணத்தை பொருளை நிவாரணங்களை உதவிகளை பொறுத்தவரை இதுவரை பெரிய அளவில் வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் வரல. இனி அந்த ஒரு சூழல், ஏன்னா இன்னும் ஒரு மாதத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கும், நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி அதை நிச்சயமாக நாங்கள் செய்ய வேண்டிய சூழல் இருக்குது, நிச்சயமாக பண்ணுவோம். ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். கிடைச்ச ஒரு ஷார்ட் டைமில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி ரொம்ப நன்றி. ராகம் தொலைக்காட்சிக்கு நன்றி. என்னுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட பதிவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி ஒரு சாமானியன் நான், ஒரு ஏழை தொழிலாளியோட பையன், இந்த ஊட்டி அரசு கலைக்குள்ள தான் என்னுடைய இளங்கலை பட்டப்படிப்பு பாட்டனியை படித்தேன். பல முறை இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஒரு மாணவனாக வந்திருக்கிறேன். எனவே எனக்கு வாக்களித்து இந்த மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த கூடலூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் உங்கள் வாயிலாக என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார்.
நேர்களே, கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் அவர்கள் நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தாரு. என்னென்னலாம் மக்களுக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் கட்டாயமாக செய்வோம் அப்படின்னாங்க. ஸோ இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் டைம்லேருந்து இதுக்கப்புறம் நம்ம போகக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி, அதாவது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நலத்திட்டங்கள்லாம் உடனடியாக சென்று சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாக இன்னொரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதுமாதிரி மறக்காமல் மாஸ்க் போடுங்க. இந்த இன்டர்வியூக்காக மட்டும்தான் இந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணோம். நான் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு தெளிவாக நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணியிருந்தோம். கம்பல்சரியாக எல்லாருமே மாஸ்க் போட்டு சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வேக்சினு, சோஷியல் டிஸ்டன்ஸு, மாஸ்க் மூணுமே ஃபாலோ பண்ணால் அந்த கொரோனா தொற்று நோயிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அதனால் எல்லாருமே மாஸ்க் வேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அதே மாதிரி ஒரு செய்தியும் ராகம் தொலைக்காட்சி மூலமாக நான் மக்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். COVID-19 அப்படின்ற நோய் வந்து மருந்தே இல்லாத நோய். இந்த நோய்க்கு மருந்து என்பது மக்கள் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு தங்களுக்கு தாங்களாகவே ஒரு கட்டுப்பாடினை ஏற்படுத்தி கொண்டால் மட்டும்தான் இந்த நோயிலேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எனவே இப்போ 10 மணி வரை வந்து எல்லாம் வெளியில் போய் தங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கூட வாங்கிக்கலான்ற ஒரு சூழல் இருக்குது. அதனால் இதை ஏதோ ஒரு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி எல்லாருமே தேவையில்லாமல் 10 மணிக்கு வந்து கடை தெருவுக்கு வந்து கூட்டம் கூடுறதை வந்து தவிர்க்கணும். குறைந்தபட்சம் ஒரு 10 நாள் கம்ப்ளீட்டாக தங்களை வந்து வீட்டுக்குள்ளார முடக்கிக்கிட்டு அடக்கிக்கிட்டு இருந்தால் தான் இந்த நோய் நம்மளை விட்டு போகும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. எனவே ராகம் தொலைக்காட்சியின் மூலமாக மாவட்ட மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுதல் என்னென்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து ஒரு 10 நாளைக்கு நீங்கள் எல்லாமே உங்களை நீங்களே வீட்டுக்குள்ளார வந்து வச்சுக்கிறணும். நீங்கள் தனிமைப்படுத்தி இருக்கணும். தேவையில்லாமல் டவுனுக்கு வர்றது, பொருள் வாங்குவது, இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பொருட்கள் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணுமோ ஒரு வாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சுட்டு குறைந்தபட்சம் ஒரு வாரம் நீங்கள் யாருமே வெளியில் வராமல் இருந்தால் நிச்சயமாக இந்த நோய் தொற்று நம்மளை விட்டு போயிடும். இல்லை 10 மணி வரை வர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. நம்ம எல்லாம் போகணும்னு நினச்சி நம்ம வந்தோம்னா இதை அரசாங்கம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் இதை கட்டுப்படுத்த முடியுமே தவிர எல்லா அரசாங்கம் தன்னால் முடிந்தளவுக்கு செஞ்சிட்ருக்கிறாங்க. மக்கள் தான் இதை தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து தயவு கூர்ந்து ஒரு வாரம் யாரும் வெளியில் வராமல் கம்ப்ளீட்டாக அவங்கள வீட்டுக்குள்ளாரையே முடக்கி வச்சுக்கிட்டால் நிச்சயமாக அந்த நோயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். எனவே தயவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் என்னுடைய பணிவான வேண்டுகோள், மக்கள் தயவு சேர்ந்து குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு யாரும் வீட்டுக்கு வராமல் அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கணும், உங்களை பாதுகாத்துக்கொள்ளணும் என்பதை பணிவன் போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.